ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் வெஸ்ட்டில் இருக்கிற ரெட்ரோ சங்கர் மெஸ்ஸுக்கு வந்திருக்கும். இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்கலாம். சூப்பரான 160 ருபீஸில் ஒரு காம்போ மீல் கிடைக்குது. வாங்க மேலே போவோம். இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு இன்னும் நேரத்தில் பார்த்து சொல்கிறேன். வாங்க மேலே போவோம் கைஸ். சிறப்பான சம்பவம். ஸோ என்ன நல்லா ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ துருவனுக்காக கூலிங்காக ஒரு கொலா, ஆனால் நான் தான் குடிப்பேன். துருவனுக்கு பிடிக்கும். லாஸ்ட் டைம் அங்கே குடித்தோம்ல, இதே ஃப்ளேவர் தான். ஸோ 160 ருபீஸுக்கு மீல்ஸில் என்ன நல்லா வரும்னு பார்த்தீங்கன்னா, சூப்பு, கருவாடு தொக்கு, சிக்கன் தொக்கு, காடை தொக்கு, எறா தொக்கு, நண்டு கிரேவி, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் ஒரு சின்னதாக ஒரு மீன் பீஸ் வச்சு மீன் குழம்பு, சின்ன வெங்காயம், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், தயிர், உப்பு, ஊறுகாய், தேன், குல்கந்து, ஸ்வீட்டு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும். 160 ஒரு சூப்பரான டீல்னு தான் சொல்வேன். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மீல் ட்ரை பண்ணலாம். தொக்குலாம் டேஸ்ட்டு மட்டும் சிறப்பாக இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு காம்போன்னு தான் சொல்வேன். இவங்க கையில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கிடைக்குது. நாம் ரெண்டுத்துலேயும் ஒரு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கன் விங்கு, கோலா உருண்டை, நெத்திலி ஃப்ரையு, நல்லெண்ணெய் சிக்கன் வறுவல், அப்புறம் ஒரு எறா தொக்கு. கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா 140 ரூபா 4 பீஸு. இன்னும் மட்டன் தலைக்கறி போட்டி லிவர்னு நிறைய ஐட்டம் இருக்குது. நாம் நம்மளால் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சிக்கன் விங்கு பார்க்கவே டிஸ்பிளே செம்ம சூப்பராக இருந்தது. 190 ருபீஸு. என்ன கேட்டிங்கன்னா சிக்கன் விங்கு வந்து ஒரு வர்த்தான பீசஸோட கரெக்டான குவான்டிட்டியில் இருக்குதுன்னு சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் மிளகு சிக்கனு, நல்ல கருவேப்பிலெலாம் போட்டு மேலே செமையாக பண்ணியிருக்காங்க. நிறைய பூண்டு இருக்குது, நல்ல தொக்காக இருக்குது, தொக்கு நல்ல டெடிக்கேட்டாக இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா 190 ருபீஸ், 160 ரூபாய்க்கு ஒரு எறா தொக்கு. அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. எதுலேருந்து ஆரம்பிப்போம் துருவன்? துருவன் ஆசைப்பட்ட மாதிரி விங்ஸ்லேருந்து போவோம். இந்தரா ஒரு பீஸ் விங்ஸு, நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா தொக்கில் போட்டு புரட்டியிருக்காங்க, அது தெரியுது. ஸோ சிக்கன் விங்கு எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல டெடிக்கேட்டாக இருக்குது. நல்ல கபாப் மாதிரி பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தொக்கில் புரட்டியிருக்காங்க. அந்த தொக்கோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. ஒன் மோர் பீஸ் போயிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஜூஸியாக இருக்குது, நல்ல ஆயிலியாக இருக்குது, மீட்டு நல்ல வெந்திருக்கு. சாப்பிட வெறும் கபாபாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ கபாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்ல மசாலா போட்டு ஃப்ரை பண்ணதுனால டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ். அடுத்து கோலா உருண்டை போலாமா? இந்தா ஆளுக்கு ஒரு கோலா உருண்டை. இந்து எடு, நீயும் நீ எடுப்பா, முடிச்சிரு, அவ்வளோதான், ஒன்றுனா முடிச்சு போயிடலாம். ஸோ கோலா உருண்டை 140 ரூபா 4 பீஸ் இருக்குது. ஸோ பைட்ஸ்லாம் மாட்டுற மாதிரி கடலை மாவு போட்டிருக்காங்க, மீட்டியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துருவோம் கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு. ஆ, கடலை பருப்பு பார்த்திங்கன்னா 1/10 அரைச்சி போட்டதுனால இடையில மாட்டுற அந்த பைட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மட்டன் பிரியாணி, நல்ல ஒரு சீரக சம்பா ரைஸில் மட்டன் பீஸு. வா, உள்ள ஒரு முட்டை சரியாக இருக்கு. நல்ல மண் பானையிலேயே சர்வ் பண்ணுறாங்க. மட்டன் பீஸும் என்ன கேட்டிங்கன்னா நல்ல தாராளமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். நான் துருவனோட பிளேட்லேயே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு குவான்டிட்டி மட்டன் பிரியாணி. ஸோ இவங்களோட மட்டன் பிரியாணியை முதல்ல டேஸ்ட்டு பார்த்துருவோம். மட்டன் பீஸ் பாருங்கள், தரமாக இருக்கு, நல்ல ஜூஸியாக இருக்குது, நல்ல வெந்திருக்கு, நல்ல ஜூஸியாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. நல்ல நிறைய அள்ளி ஒரு வாய் மட்டன் பிரியாணியை முதல்ல டேஸ்ட்டு பார்த்துருவோம். பாப்பமா துருவான், நிறைய எடுக்கணும்டா இந்த மாதிரி. ஸோ மட்டன் பிரியாணி, பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குல்ல கைஸ். மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சீரக சம்பா ரைஸு, அதோடய தரம் தெரியுது.
மட்டன் பீஸை பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணிக்கு நல்ல தரமான குவான்டிட்டியில் இருக்குது மட்டன் பீஸ்னு சொல்லுவேன். இவங்களோட மட்டன் பிரியாணியில் வந்து மட்டன் பீஸு எல்லா பீஸும் பாருங்கள். துருவனுக்கு இந்த பீஸ் பிடிக்கும். எல்லா பீஸும் நல்லா வெந்திருக்கு. இது வந்து இவங்களோட சிக்கன் பிரியாணி. வாவ் 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 கைஸ், மட்டன் பிரியாணியோட டேஸ்டே செம்ம சூப்பராக இருந்தது. சிக்கன் பிரியாணிலையும் ரெண்டு பீஸ் சிக்கன் வச்சுருக்காங்க. அதே சீரக சம்பா ரைஸ் தான். ரைஸ் நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. காலை பாருங்கள், சரியான சைஸில் இருக்குது. முதல்ல இந்த காலை பார்க்கும்போதே கடிச்சிட சொல்லி தூண்டுது. சாப்பிட்றவா? நல்ல சூடாக இருக்கு, நல்ல ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கு. நல்ல வெந்திருக்குடா. செம்ம சாஃப்டாக வெந்திருக்குல்ல. ஒன் மோர் பைட். நல்லாக்கா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நல்லாக்கா, மட்டன் பிரியாணி நல்லா இருக்கா? ரெண்டு பிரியாணிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டு பிரியாணியுமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வித்தியாசம் இருக்குது, தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். இது சிக்கன் பிரியாணி, அது மட்டன். நாட்டுக்கோழி குழம்பு கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணியோட நாட்டுக்கோழி குழம்பை ஊற்றி சும்மா நல்லா பிசைஞ்சிக்கணும் துருவேன். அது கூட இல்லை துருவேன், எக்கு எல்லோ இருக்குல்ல அதையும் வச்சிக்கணும் துருவேன். குழம்பு பத்தலைனா இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கணும், ஜூஸியாக கூச்சப்படக்கூடாது. அப்படியே இது கூட நல்ல வெந்திருக்கிற இந்த சிக்கன் பீஸையும் டாப்அப் பண்ணி அப்படியே ஒரு பெரிய வாயாக எடுக்கணும் வந்துடுவேன். சாப்பிட்றியா? ஸோ இவங்க பிரியாணி கூட வந்து இவங்க கொடுக்குற குழம்போட காடத்தை கூட சூப்பராக இருக்கும்னு இவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. நல்ல நிறைய காடத்தொக்கோட க்ளோஸ்அப்டா, நல்ல நிறைய காடத்தொக்கோட இவங்களோட பிரியாணியை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வாவ் கைஸ், இதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், டச்சாக இருக்கட்டும், ஃபீலாக இருக்கட்டும், இன்னும் போடு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல நிறைய சிக்கனு முட்டை காடத்தொக்கு எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி ஒரு பெரிய வாயாக எடுத்துருக்கேன் துருவன் ஆசைப்பட்ட மாதிரி. இது வரைக்கும் சாப்பிட்ட எதுவும் அப்செட் ஆகலை, எல்லாமே சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இவங்களோட காடத்தொக்கோட பிரியாணி சூப்பராக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேராக வந்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஒரு மீல் சொல்லிக்கோங்க. ஏன்னா மீலில் இருக்கிற இத்தனை தொக்கு வெரைட்டியை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் மீலும் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ மீலுக்கு வந்துட்டோம். ஸோ மீல் கூட பார்த்தீங்கன்னா இவங்க சிக்கன் தொக்கு, காடத்தொக்கு, எறா தொக்கு கொடுக்குறாங்க. நாம் முதல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கருவாடு தொக்கோட மீலை பதம் பார்த்துருவோம். நல்ல நெத்திலி கரோடு போட்டு தொக்கு பண்ணியிருக்காங்க. தொக்குலாம் வந்து இந்த நெத்திலி கரோடெலாம் நல்லா க்ளீன் பண்ணோம் இல்லை, அந்த மண் மண்ணாக இருக்கும், நர நரன் இருக்கும். ஸோ உண்மையிலேயே இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வேலை தான். பட் ஆனால் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு இவங்க பண்ணுற இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய வெங்காயம் போட்டு நல்ல பொறுப்பாக தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டு அதில் நம்ம கருவாடை இறக்கியிருக்காங்க. ஸோ கருவாடு தொக்கு அள்ளி எடுத்திருக்கேன். ஒரு வாய் நிறைய வெந்தயம் போட்டிருக்காங்க. இடையில அந்த வெந்தயத்தோட பைட்ஸ் மாட்டுது. நெத்திலி நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, மாட்டுற மாதிரி எதுவும் இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அடுத்து இவங்களோட சிக்கன் தொக்கு, ஒவ்வொரு தொக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. நல்ல நிறைய சிக்கன் தொக்கு போட்டிருக்கேன். ஒரு தொக்கு மீல் சும்மா வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் வந்து வெறும் சாம்பார் ரசம் மோர் காரக்குழம்பு மீன் குழம்பு கறி குழம்புன்னு சாப்பிடாமல் வித்தியாசமாக ஒரு மூணு நாலு வெரைட்டி தொக்கோட
ஃபுல்லாக கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ரைஸ் கூட செம்மையாக இருக்கும். சிக்கன் தொக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டார் எறாவ வச்சு இந்த குட்டி வாயில் போட்டோம்னு வச்சிங்களேன், சர்ன்னு போகும் பாருங்கள் உள்ளே. அந்த எறாவை கடிக்கும் போது அந்த ஜூஸ் இறங்குது இல்லை மீலில், நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்குடா கைஸ். மீல் போங்க, நல்ல ஒரு ஆப்ஷனு. இந்த எறா தொக்கை எப்படி காலி பண்ணுற மாதிரா அப்படியே இந்த எறா தொக்கை இதில் இறக்கணும், இறக்கி மொத்தமாக பிசைஞ்சிக்கணும். எப்படி எனக்கு அடி, நான் 160 ருபீஸ்க்கு எறா தொக்கு வருத்தம் தான் சொல்லுவேன். நல்ல தாராளமாக இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு மீல் சொல்லிக்கிட்டு நீங்கள் கூட ஒரு எறா தொக்கையும் சொல்லிட்டீங்கன்னா ஜாலியாக வச்சு செஞ்சிடலாம். எறா தொக்கோட ரைஸு நல்ல எறாவோட சேர்த்து தள்ளி எடுத்துருக்கேன். ஒன் மோர் வைடா. பா இந்து, நீ சாப்பிட்டு பாரு, நல்ல டெடிக்கேட்டாக இருக்கு. அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் தெரியுது. பூண்டு தோல் உரிச்சிட்டு போட்டிருந்தா அதையும் இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டோம், அள்ளி சாப்பிட்டுருப்போம். நம்ம கூட ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கார், அவருக்கு ஒரு வாய் ஊட்டிடுவோம். நாம் வந்து இன்னும் நிறைய டேஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதாவது இவங்களோட கறி குழம்பு, அதுக்கப்புறம் நண்டு குழம்பு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு. சூடாக ரைஸை போட்டுக்குவோம். மீல் கூட வர எறா தொக்கோட ரைஸு. க்ளோஸ்அப் வரணும் பாத்துக்கலாம். உங்களுக்கு தொக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். தொக்குலியே ஃபுல்லாகிட்டு போகணும்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் தொக்குலியே நீங்கள் வந்து மட்டையிடலாம். ஸோ நல்லாயிருக்கு. எல்லா தொக்கோட டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குது, சாப்பிட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போது நான் எறா தொக்கோட ரைஸ் எடுத்திருக்கேன் கைஸ். இதுலேயே ஃபுல்லாகிட்டேன் நான். அடுத்து இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. மீன் குழம்பு கொடுங்க பாஸ். குழம்பு வெரைட்டிக்கு போயிட்டேன். தொக்கே சூப்பராக இருக்குது மீன் குழம்பு இது. ஸோ இவங்களோட மீன் குழம்பு, குழம்பு நல்ல திக்காக இருக்குது, நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அப்செட் ஆகாமல் சாப்பிட்லாம். ஸோ மீன் குழம்போட இவங்களோட ரைஸ் அள்ளி எடுத்துருக்கேன். வெந்தயம்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க. தரமாக இருக்குது மீன் குழம்பும். மீன் குழம்புலேயே இன்னொரு ரவுண்டு போன போல் இருக்குது. நல்லா இருக்குது, இந்த நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். போயிட்டே இருப்போம் போல் இருக்குது. நான் எனக்கு நண்டு குழம்பு கொடுத்துருங்க. நண்டு குழம்பு பார்ப்போம். நண்டு குழம்பு வந்து எப்படி இருக்கணுன்னா எனக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று ஆயிருக்கு. ஸோ அப்படியே அந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி ஒரு குழம்பு பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாவ், எதிர்பார்த்த கலர் இருக்கு இல்லை. இந்தோ போதும் போதும், இது வந்து போதுமாப்பா. நண்டு தித்திப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல் தெரியுது. ஸோ நல்ல நிறைய நண்டு குழம்பை பிசைஞ்சு அள்ளி எடுத்துருக்கேன். ரெண்டு வாயில் இன்னும் ஃபுல்லாகிடுவேன். ஸோ நண்டு குழம்போட இவங்களோட ரைஸு. நண்டு குழம்பு எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று லைட்டாக ஒரு நம்ம இருக்குது. என்ன குழம்பு இப்போ? நெத்திலி ஃப்ரையும் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஓவராக கலர்லாம் இல்லாமல் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்காங்க. நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. மட்டன் குழம்பா? மட்டன் குழம்பு நல்ல தேங்காய் கசகசெல்லாம் போட்டு அரைச்ச மாதிரி ஒரு குருமா மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கரண்டி வாங்கி ஒவ்வொரு குழம்பை டேஸ்ட் பண்ணினாலே போதும், சூப்பராக இருக்குது. 160 ருபீஸுக்கு ஒரு வர்த்தான மீல், அப்செட் ஆக மாட்டீங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாட்டுக்கோழி போயிடலாமா? நானும் அவுட்ரா துருவேன். போதுங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரசம் வந்து தனியாக ஒரு கப்பில் கொடுத்துருங்க. ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, மோர் இருக்குது. இவர் வேற விட மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் ஒரு வாயாவது டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சர்வீஸ் சூப்பராக இருக்குது.
உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி நல்ல ஒரு சுவையான மீல் சாப்பிட்டு போனால் திருப்தியோடு போகலாம். நாட்டுக்கோழி குழம்போட இவங்களோட மீல் எறா தொக்கு சொல்லுங்கள். எறா தொக்கு உண்மையிலேயே சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. நல்லெண்ணெய் மிளகு சிக்கனு, இவன் கூட ரைஸை சும்மா பிசைஞ்சு அடித்து பார்ப்போம். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் தொக்காக கொடுத்துருக்காங்க. அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் தெரியுது, எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல தொக்காக இருக்குது. ஸோ இந்த தொக்கோட சேர்த்து ரைஸை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நான் இவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு சஜஷன்னு பார்த்திங்கன்னா, பூண்டை உரித்து போட்டாங்கன்னா நம்மளும் ஒரு ஆரோக்கியமான மீலை சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லைனா அந்த பூண்டை நம்ம விட வேண்டியதாகிடுது. ஸோ நல்ல தொக்கோட, அதாவது நல்லெண்ணெய் மிளகு சிக்கனோட ரைஸ் எடுத்திருக்கேன். உண்மையிலே தொக்குக்கு ஒரு சிறந்த இடம், பல வெரைட்டியான தொக்குகளோட சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு மீல் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே மட்டையான நினச்சிங்கன்னா கிளம்பி வாங்க, அப்செட்டே ஆக மாட்டீங்க. ரெட்ரோ சங்கர் உண்மையிலே நம்மளை கவுத்துட்டா போல, நல்லா இருக்கு பாரு தொக்கு ரைஸு. அதுக்கப்புறம் நல்ல உப்பு காரம்லாம் பார்த்தேன், தெரியுது எதுக்கு சவுண்ட் நல்லா இருக்குன்னு. எனக்கு பார்த்திங்கன்னா எல்லா தொக்குமே பிடிச்சிருக்கு. இன்றைக்கி சாப்பிட்ட எல்லா தொக்குமே வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. இவங்க இல்லை இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அந்த எறா தொக்கு சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை. எல்லா தொக்குமே நல்லா இருந்தது, எறா தொக்குன்னு இல்லை தொக்கு. மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு ரவுண்டு போகலாமா தொக்கு? வா, செம சூடாக ரசம் வந்து இறங்கியிருக்கு. அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாகிட்டேன் நான். ஸோ இந்த ரசத்தோட லைட்டாக காடை தொக்கியும் சேர்த்து பிசைஞ்சிக்கங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறுபடியும் முதல்லந்தான்னு கேட்காதீங்க, அவ்வளோதான் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நல்ல பெரிய வாயாக ஒரு வாய் அள்ளி இந்த சின்ன வாயில் ஊட்டிடுவோம். கைஸ் உண்மையிலே சென்னையில் இந்த வாரம் சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா இவங்ககிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்னையில் நீங்கள் வேறு எங்கனா இருந்தாலும் வருத்தான இவங்களோட மீலுக்காகவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வரலாம், அப்செட் ஆக மாட்டீங்க. பல வெரைட்டியில் தொக்கு செம சூப்பராக இருக்குது, ஹைலைட்டே இவங்களோட எறா தொக்கு தான், செமையாக இருக்குது கைஸ். எறா தொக்காக இருக்கட்டும், கரோடு தொக்காக இருக்கட்டும், சிக்கன் தொக்காக இருக்கட்டும், இல்லை காடை தொக்காக இருக்கட்டும், உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு மீலாக அமைஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓப்பன் 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 இளநீர் மலாய் வேணாம் பிரதர், வேணாம் கொடுங்க, அது கொடுங்க, அதை பார்த்துக்குவோம். இதில் வந்து எடுத்துக்கிறியா நீ, இதில் வந்து உட்காந்துறியா? ஆமாங்க, எதனா விட்டமா? எதுவும் இல்லை. நான் பியூர் நான்வெஜ்மா, நீ வச்சு நீ சாப்பிடுங்க, உங்களுக்கு வைக்க சொல்கிறேன். நல்ல ஒரு புட்டிங் மாதிரி இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும், உள்ள இளநீர் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, துருவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான், இல்லை எனக்கு ஊட்டுவான், நான் சாப்பிட்டு பார்த்துருவேன். இல்லை துருவன் இந்த ஸ்பூன் சாப்பிட்டோம், ஒட்டுமொத்த பவுலியை நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்லாக்கா 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 ஆகட்டே, ஆட்ரா நான் ஒரு வாய் சாப்பிட்றேன், தரமாட்டேன்றா கைஸ். வாவ், இந்த இளநீரோட ஜெல்லி ஃபீல் நல்லா இருக்குது, வெறும் இளநீராக இருக்குல்ல, நல்ல ஒரு டிஷ்ஷு, ஸ்வீட்டே இல்லை, அது நீ சாப்பிட உள்ளே இருக்குது எனக்கு கூட போடா.